நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதாமூர்த்தி. இனியவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீக்கு நமக்கு கொடுத்த டைமில் எப்படி சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினா அதுக்கான ஒரு பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ் இது எதுனாலும் ஓகே. இந்த ஷேப்பில் நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஆறு பாக்ஸ் எடுத்திருக்கேன். சணல் கயிறு எடுத்திருக்கேன். சிசர், ஃபேப்ரிக் க்ளூ, க்ளூ ஸ்டிக், க்ளூ கன் எடுத்திருக்கேன். ஒயிட் லேஸ் எடுத்திருக்கேன். பேர்ல் இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக. சரி, இது எப்படி பண்ணுறது இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று எப்படி அடுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் இருக்கிற சைடு இருக்கும் இல்லையா? ஸோ அது மேலே நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே கரெக்டாக இந்த மாதிரி கமுத்த மாதிரி, அதாவது அந்த மேல் பார்ட் வந்து கீழே வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பாக்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீழ் பார்ட், அதாவது இதோட இது அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கணும், அதுதான். ஸோ இது இப்போ கீழே இருக்குன்னா இந்த பாக்ஸும் கீழே இருக்கிறது தான் நம்ம இதோட அட்டாச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு 6 பாட்டில்ஸ், அதாவது நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு அந்த ஃப்ளவர் வாஷ் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இதை அடுக்க போகிறோம். இது வந்து என்னோடய ஃபாதர் இன்லா யூஸ்வலாக நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து இந்த லட்டு, கம்பு லட்டு அது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஸ்வீட்லாம் வாங்கின பாக்ஸ் தான் இது. நான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ளவர் வாஷ் இதில் பண்ணுறேன். நம்ம நிறைய இனியவை இன்று நிகழ்ச்சியில் நிறைய கிராஃப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் வேஸ்டாகிற பொருளை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வீட்டை நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் நான் அடுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப நீட்டாக எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டேர் கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்னும் ஹைட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப ஹைட்டாக போனால் முடிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அதே நேரத்தில் உங்களை என்னால் பார்த்து பேச முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இதோடு நிறுத்திக்கிறேன். பட் வந்து கண்டிப்பாக இது எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் நம்ம வைக்க போகிற இடத்த பொறுத்து நம்ம வந்து அந்த ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நடுவில் இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அழகாக இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஏதாவது ஃப்ளவர் உள்ளே வைக்கிறோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் வைக்க போகிறேன். எப்பவுமே ஃப்ளவர் வாஷ் வைக்கும் போது அது வந்து அழகாக இந்த மாதிரினான ஷேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மேல் பார்ட் வந்து கொஞ்சம் ஓப்பனாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் இன்னொரு பாக்ஸ் வந்து இதில் நான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நடுவில் இதுக்கும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த சணல் கயிறை வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிளாஸ்டிக் ஒட்டும் போது அது கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்காத மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அந்த பிளாஸ்டிக் வீணாகாது. இல்லைன்னா அது வந்து இந்த ஹீட் அதோட தாங்குகிற அளவுக்கு இருக்கணும் அந்த பிளாஸ்டிக். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இதே மாதிரி சுற்றிடலாம். இப்போ நம்ம எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி ஃபுல்லாக இந்த சணல் கயிறால் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த சணலால் நம்ம வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணிட்டாச்சு. ஸோ இந்த எட்ஜில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் சென்டரில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ளவர் வைக்கும் போது ரொம்ப ஷேக்கியாக இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகும் அதோட. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து நடுவில் கட் பண்ணியிருக்கோம். அந்த இந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸோட எட்ஜ் என்ன சைஸோ அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதோட இது வந்து நான் க்ளூ வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம இந்த சணல் கயிறுனால கவர் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் நம்ம இந்த சணல் கயிறை வச்சு நம்ம பண்ணியாச்சு. அண்ட் வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு நம்ம அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த இவ்வளோ பெரிய ஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சணல் கயிறோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees தான். பட் நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டை டெக்கரேட் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃப்ளவர் வாஷ் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதான், இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சின்ன சிம்பிளாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இது மேலே வந்து ஒரு லேஸ் கொடுக்க போகிறேன், இந்த ஒயிட் லேஸ். ஜஸ்ட் இது மேலே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கலாம். மேலே ஒட்டின மாதிரி அதே மாதிரி கீழே ஒட்டிடலாம். கீழே ஒட்டும் போது இது வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ மேலேயும் கீழேயும் நம்ம வந்து லேஸ் ஒட்டியாச்சு. இப்போ சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் ஒட்டலாம், அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். பட் எப்பவுமே ஜூட்டுக்கு வந்து இந்த பேர்ல் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் பேர்ல் ஒட்டுறேன். ஸோ ரேண்டமாக அங்கே இங்கேன்னு ஒட்டலாம். பட் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக நம்ம அந்த டெக்கரேஷன் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு எலிகண்ட் லுக் கிடைக்கும். ஸோ வீட்டில் நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணி நம்ம வீட்டில் அலங்கார பொருளாக வச்சோம்னா நமக்கும் டைம் பாஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டையே நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து செயின்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ அழகான ஒரு ஜூட் ஃப்ளவர் வாஷ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 samples கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அது காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து பிவிசி பைப்பை க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிவிசி பைப்புக்கு மேலே நியூஸ் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் சிமெண்ட்டில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா லைஃப் நல்லாவும் வரும். அதே நேரத்தில் பார்க்கவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் கோல்டன் கோட் பண்ணியிருக்கேன். And this is the foam sheet. We have flower foam sheet. That is the flower shape. So this is a type of flower vase. This is normal cardboard. We have a box, for example, flask boxes. So that box is just four corners cut பண்ணிட்டு அத ஒரு மாதிரி press பண்ணோம்னா இந்த ஷேப் வந்துரும். அதுக்கு அப்புறம் அத ஒட்டிட்டு அதுக்கு மேல நான் white cement கொடுத்திருக்கேன். And இதுல வந்து gradient blue கொடுத்திருக்கேன். மேல வந்து dark blue, கீழ வந்து light blue கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல இந்த மாதிரி lace மேலயும் கீழயும் lace கொடுத்துட்டு and நடுவுல வந்து stone work பண்ணிருக்கேன். So இது பார்க்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. But வந்து நார்மலா white cementலயும் and வந்து cardboard base ஆ வச்சு நம்ம இது பண்ணிருக்கோம். So உண்மையாவே இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்னும் கிரியேட்டிவா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்றதை நம்ம பண்ணலாம். சோ அது நம்ம வீட்டை ரொம்ப அழகாவும் வச்சுக்கும். அதே நேரத்துல நமக்கும் வந்து ஒரு satisfaction இருக்கும். So in this segment kandipa ungalku useful ah irukum nenikiren. Idile edha doubt irukku appadina na comment box la solunga. Next interesting ana or segment oda ungala meet pandren. Nandri vanakkam.